ஹலோ பாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கான திருக்குறள் பார்க்கலாம் வாங்க. திருக்குறள் எண் 369, அதிகாரம் 40, கல்வி. தொற்றனை தோறும் மணக்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு. பொருள்: மணலில் தோண்டும் கிணற்றில் தோண்டிய அளவிற்கே நீர் ஊறும், அதைப்போல் மாந்தர்க்கும் அவரவர் முயன்று கற்றத்தன் அளவிற்கே அறிவும் ஊற்றுச் சுரக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் ஹியூமன் சீட்ஸ். இதுக்கு தமிழில் கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருஞ்சீரகம் நிஜல்லா சட்டைவா ஃபேமிலியை சேர்ந்தது. ஈஸ்டர்ன் யூரோப்பும் வெஸ்டர்ன் ஏஷியாவும் கருஞ்சீரகம் உற்பத்தியில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. பல மருத்துவ குணங்களுடையது தான் கருஞ்சீரகம். இது பேரில் மட்டும் ஜீரகம் இல்லை, இது பார்க்கவும் ஜீரகம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கருப்பு கலரில் இருக்கனால இதுக்கு கருஞ்சீரகம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆஸ்துமா, வீசிங் போன்ற சுவாச பிரச்சனை உள்ளவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும். எலும்பு மஞ்சள் உற்பத்தியை சீராக்குது. புற்றுநோய் கட்டிகள் ஏற்படுவதிலிருந்து பாதுகாக்குது. புற்றுநோயை கட்டுப்படுத்துவதில் மிக பெரும் பங்கு வகிக்குது இந்த பிளாக் ஹியூமன் சீட்ஸ். வெந்நீர், தேன், கருஞ்சீரக பொடி இதை கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள் கரையும். இதை நம்ம டெய்லியும் காலை மாலை அப்படின்னு இரண்டு வேளை குடித்தோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது. இரும்பலுக்கு கண் கண்ட மருந்து கருஞ்சீரகம். 1 டேபிள்ஸ்பூன் கருஞ்சீரக பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் இடித்த பூண்டு விழுது, அப்புறம் தேன், இதை வெந்நீரில் கலந்து குடித்தோம் அப்படின்னா நுரையீரலுக்கு ரொம்பவே நல்லது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல கருஞ்சீரகம் ரொம்பவே உதவுது. நீரிழிவு நோய் கட்டுக்குள் வைத்திருக்கும். கருஞ்சீரக பொடி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரே மாதத்தில் உடலில் குறையணுமா? நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கருஞ்சீரக டீ போட்டு குடிங்க, கண்டிப்பாக உடல் எடை குறையும். 5 ml கருஞ்சீரக ஆயிலை எடுத்து நம்மளுக்கு வலி உள்ள இடத்துல தேய்ச்சோம் அப்படின்னா அது ஒரு வலி நிவாரணியாக இருக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஒரு அளவுக்கு மேலே நம்ம கருஞ்சீரக பொடியை உபயோகித்தோம்னா நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரும். என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டொமக் அப்செட், வாமிட்டிங், கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனைகள் நம்மளை பாதிக்கும். கருஞ்சீரகத்தை ஈரானில் பாரம்பரிய முறையில் லிவர் டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த கருஞ்சீரகம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஓகே காய்ஸ், நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் லவ் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள்.